சமீப காலமாகவே பெரிய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண ஆட்களை பற்றி சுயசரிதையை படமாக எடுக்கக்கூடிய விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வந்து வருது. நடிகை சாவித்ரியாக இருக்கட்டும், சில்க் ஸ்மிதாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமும் அதை தொடர்ந்து மற்ற துறைகளில் இப்போ கிரிக்கெட் துறையை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், கேப்டன் தோனியாக இருக்கட்டும், ஏன் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சுயசரிதையாக படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க சமந்தா சரியானவர் இல்லை என பி வி சிந்து தெரிவித்துள்ளார். அதாவது சமீப காலமாக வாழ்க்கை வரலாற்று படங்கள் அதிகம் எடுக்கப்படுகின்றது, அதிலும் குறிப்பாக விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவின் வாழ்க்கை படமாக எடுக்கப்பட உள்ளது. இந்த படத்தில் நடிக்க சமந்தாவிடம் கேட்கப்பட்டது. சமந்தாவும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்றே தெரிகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து பி வி சிந்துவிடம் கேட்டபோது, எனது வாழ்க்கை கதையில் சமந்தாவை விட தீபிகா படுகோன் நடித்தால் பொருத்தமாக இருப்பார், ஏனென்றால் தீபிகா ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை, ஆனால் எனது கதாபாத்திரத்தில் யார் நடிக்க வேண்டும் என்பதை பட தயாரிப்பாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் கொஞ்சம் மூட் அவுட்டாக சமந்தா இருக்கதாகவும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.